ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மைண்ட் செட்டை பற்றி நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவாக சில கருத்துக்களை சொன்னார். உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்லாட்டி உங்களுக்கான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உலக பிரச்சனையாக பார்க்குறீங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக பார்க்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவை வம்பு கிழுத்தது அமெரிக்கா. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே அந்த மாதிரியான ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு என்ன விக்கி, அமெரிக்காவை எதிர்த்து இந்தியா பேசுமா? அதுவும் ஜெய்சங்கர் அவர்கள் பேசுனா ஓகே, அவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்க பேசுனா அமெரிக்காவுக்கு பெரிய அவமானம்ல. அந்த அவமானம் அமெரிக்காவுக்கு இந்தியாவால் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்துடலாமா? அமெரிக்காவினுடைய யுஎஸ் டிபார்ட்மெண்ட் 2021 ஒரு ரிப்போர்ட் வெளியானது, இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இன் வாஷிங்டன் டிசி. ஸோ வாஷிங்டன் டிசியில் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகுது. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவில் மதம் சார்ந்த தாக்குதலும் மத வெறி தாக்குதல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா அப்படின்னு சொல்லி, இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற வார்த்தையில் மதவெறி தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுட்டாங்க. அப்படி விட்டது மட்டும் கிடையாது, இந்தியா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவில் பல பிரச்சனைகள் வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் தேவையில்லாத வதந்திகள். நம்ம நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் வெளிநாடுகளில் இது இவ்வளோ பெருசாக பேசப்பட்ட உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தூதரக அதிகாரிகளுக்கும் இந்த செய்தி அனுப்பப்படுகிறது. ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்களே ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார், இந்தியா ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க சாமி அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம நாட்டு ஸ்டேட் செக்ரட்டரியாக சொன்னது அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி சொன்ன பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்ம அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் அரிண்டம் பாக்ஸி அப்படிங்கிறவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். ஒரு வார்த்தை கிடையாது, நறுக்குன்னு நாலு நாக்கப்படுங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்கார். இந்தியாவை பற்றி நீங்கள் ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தில் பேசியிருக்கிறது நல்லா இருக்குப்பா, ஆனால் ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப சங்கடப்படுறீங்க, உங்கள் உடம்புலாம் மெலிஞ்சிட போகுது. அதுக்கு பதிலாக அமெரிக்காவில் கொஞ்சம் நடக்கிற விஷயங்களை பாருங்களேன். இனப்படுகொலை அப்படிங்கிறது, நீ கருப்பு இனத்தவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஃப்ளாய்டு அவர்கள் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டாரா, எங்கே கொல்லப்பட்டார், அதே அமெரிக்காவில் தான். இன்றைக்கும் கருப்பு இனத்தவர்கள் அமெரிக்காவில் நிம்மதியாக வாழ முடியாத சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அங்கே கருப்பினம், நீ வெள்ளை இனம் சுப்பீரியர், கருப்பினம் வந்து டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான கருத்தியல் மோதல் எங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அதை பற்றி நீ என்னைக்காவது பார்த்துருக்கியா? பெரிய அளவு இன மோதல், புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக சுவர்கள் கட்டி எழுப்புவது இப்படின்னு சொல்கிற பிரச்சனை அமெரிக்காவில் இருக்குது. நீ அதை பற்றி ஏதாவது கவனிச்சா? வேறு எதுவும் வேணாண்டா, குட்டி குழந்தைகளை கொல்லக்கூடிய துப்பாக்கி கலாச்சாரத்தை எதிர்த்து நீ என்னடா செஞ்ச அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நறுக்கணி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த துப்பாக்கி கலாச்சாரம், அங்கே நடக்கிற கொலைகள் குற்றங்கள் இதெல்லாம் உனக்கு பெருசாகவே தெரியலை. அங்கே கொரோனா வைரஸால் இறந்து போகிறவனை பற்றி உனக்கு பெருசாக தெரியாது. இங்கே யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா உன் அமைப்பை வச்சு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டு இந்தியாவினுடைய பெயரை டேமேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரியான சில விதமான பதிலடிகள் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை தமிழ் வியூகத்தில் நம்ம பார்ப்பதற்கான காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூகங்கள் தான். ஒரு நாட்டை பற்றி இன்னொரு நாடு பேசினா பிரச்சனையே கிடையாது, ஒரு நாட்டை பற்றி இந்த உலகமே பேசினா அது கண்டிப்பாக பிரச்சனை. உலகமே அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அங்கே ஒரு சின்ன ஒரு கமா வைக்க விரும்புகிறேன், மேற்குலகம். ஸோ இந்த நாடு என்ன நினைக்குதோ, இந்த மேற்குலகத்தினுடைய அந்த நாடுகள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறது தான் இந்த உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜெய்சங்கர் அவர்களும் சொன்னது. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொன்னதே அந்த மேற்குலக நாடுகள் தான். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு பிரச்சனைனா உலகம் முழுவதும் அதை பற்றி தான் பேசணும், வேறு எதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறது. அவங்க தான் சுப்பீரியர், அவங்கள எதிர்த்துட்டாங்கன்னா இந்த உலகமே எதிர்த்த மாதிரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலைகள் இங்கே வெளியிலே வர்றது கிடையாது, மீடியா எதுவுமே பேசுறது கிடையாது. அங்கே 21 சிறார்கள் துப்பாக்கிச்சூடில் பலியானார்கள், அது நல்லா நமக்கு தெரியும். 19 சிறார்கள், 2 டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே பல நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி பாரில் வச்சு ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்குது, அதுக்கு பிறகு ஒக்லஹோமாவில் வச்சு மறுபடியும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு துப்பாக்கியை வச்சு ஒரு இளைஞர் சுடப்போகிறார், அந்த இளைஞனை பார்த்த உடனே வேறொரு பெண்மணிட்டு ஒரு ரிவால்வர் இருந்துச்சு, அதை தூக்கி அந்த இளைஞனை சுட்டுட்டாங்க. எலன் மஸ்க் அவர்கள் கூட அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு எல்லாமே கொடுத்திருந்தார். இப்படி அங்கே நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள். இதை தான் யாரும் சொன்னாங்க, சீனாவும் சொன்னாங்க. உய்குரினத்தில் பிரச்சனை இருக்குது, அங்கே உய்குரின மக்களுக்கு எதிராக சீனா பிரச்சனை பண்ணுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் இனத்துக்கு எதிராக இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத யூஎன்ஹெச்ஆர்சியை வச்சு ஒரு ரிப்போர்ட்டாக வெளியில் விட வச்சதாக அமெரிக்கா.
ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸினுடைய சீஃப் வந்து சீனாவுக்கு போய் இனி அங்கெல்லாம் விடலை, கண்டிப்பாக உயிரின மக்களுக்கு எதிராக இவங்க பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வெளியிட்ட இந்த யூஎன்ஹெச்ஆர்சி அமெரிக்காவுக்கு எதிராக இதுவரையிலும் ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டு அங்கே நடக்கிற இன மோதல்கள், அங்கே நடக்கிற இந்த மாதிரியான மோதல்கள், அங்கே நடக்கக்கூடிய உயிரிழப்புகள் இதை பதிவு செய்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. சரி, அமெரிக்காவால் எத்தனையோ நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற உண்மை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈராக், லிபியா எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் கடைசி நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு உதவுறேன்னு சொல்கிற பேரில் ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கலையா? அங்கே இருக்கக்கூடிய காபூல் அப்படிங்கிற அந்த விமான நிலையத்தை அவங்களுடைய கையக வைத்துக்கொண்டு அமெரிக்கா செய்த சித்து விளையாட்டு எல்லாமே நமக்கு தெரியும் தானே. இதையெல்லாம் உலக நாடுகள் என்னைக்கு பேசுதோ அன்னைக்கு தான் உண்மையாக உலக நாடுகளுக்கிடையே ஒரு சமூக நீதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் நம்பலாம். அதை விட்டுட்டு இந்தியாவில் பிரச்சனை இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாதிரியே அமெரிக்காவிலும் இருக்கிறது. ஸோ இந்தியாவை ஒரு பெரிய பிரச்சனை நாடாக காண்பிப்பதில் அமெரிக்கா தோல்வியடைந்து வருகிறது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். என்ன மாதிரி 10 பேர் பேசிட்டா போதும் உண்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிருவாங்க, அப்படி இல்லையா? ஆங்கில ஊடகம், அமெரிக்க ஊடகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு ஐயோ நம்ம நரகத்தில் வாழ்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, அமெரிக்கா புகுந்த ஒவ்வொரு நாடும் நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் சிரியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பரிதவிக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசிப்பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க கால் வைத்த எந்த இடமும் இதுவரையிலும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. ஸோ இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ஒரு அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் போன்ற புத்தகங்களை வாசித்து பாருங்கள். அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போதைக்கு இந்தியாவினுடைய பதிலடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படியே தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கையும். ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில், விக்கியின் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.